இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர் கீழே இயங்கி வரக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தில் இயங்கி வரக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம் இதில் குரூப் சி போஸ்ட்டுக்கான ரெகுலர் பேசிஸ் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது மத்திய அரசு நிரந்தர பணியிடங்கள் குரூப் சி போஸ்ட்டு லோவர் டிவிஷனல்களில் இருக்குது அப்பர் டிவிஷன்குள்ள இருக்குது லைப்ரரிய்கில் இருக்குது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் இந்த வேக்கன்சிஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அனுப்பணும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அட்மிட் கார்டும் சரி எக்ஸாம் டேட்டும் சரி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூறு மார்க்குக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நடக்கும் சரிங்களா இதில் ஏதாவது டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஜாப்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலக்டடாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படின்றதுனாலையும் அதிகமாக வந்து வெளியில் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் இருக்காது அப்படின்றதுனாலையும் கொஞ்சம் லிமிட்டடான அப்ளிகேஷன் தான் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கனாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஹைதராபாத்தில் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு மத்திய அரசு நிறுவனம் அப்படின்றதுனால நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே தமிழ்நாடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கணும் நீங்கள் வந்துக்கலாம் சரிங்களா ஓகே இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் உமன் கேண்டிடேட்டுக்கு ஆயிரருபா ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் உண்டு அதர் கேண்டிடேட்ஸ்க்கு ஆயிரத்தி ஐநூறுபா ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஐசிஎம்ஆர் கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது ஓகேங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரே கேண்டிடேட் ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் செப்பரேட் செப்ரேட்டாக நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணணும் ஃபீஸும் பே பண்ணணும் சரிங்களா ஓகே இது வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ரிட்டர்ன் அனுப்ப மாட்டாங்க மோட் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ இது மூலியமாக வேணும் அப்ளை பண்ணலாம் சென்ட் பண்ணலாம் இம்பார்ட்டன்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டெஸ்ட் ரிலேட்டட் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் எந்த செலெக்ஷனாக இருக்கட்டும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் இருக்கட்டும் எல்லாமே வந்து டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் என்ஐஎன் டாட் ஆர்இஎஸ் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் தான் வந்து போடுவாங்க சரிங்களா அந்த வெப்சைட்டில் தான் எல்லா விதமான அப்டேட்ஸும் அதில் மட்டும்தான் வரும் சரி இப்போ வேக்கன்சிஸ் அண்ட் அதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டுக்கு வந்து எல்டிசி அதாவது லோவர் டிவிஷனல் இருக்க பொறுத்த வரைக்கும் குரூப் சி எல்லாமே குரூப் சி போஸ்ட்டு தான் இருபத்தி ஏழு வயது அதாவது பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் ஸ்கேலில் தான் வந்து இந்த போஸ்ட் இருக்குது ஆறு வேக்கன்சி இருக்குது சரிங்களா டோட்டலாக வந்து ஆறு வேக்கன்சி அதில் அஞ்சு யூஆர் ஒரு எஸ்சி வேக்கன்சி இருக்குது இது மட்டும் இல்லாமல் டோட்டலாக இருக்கக்கூடிய ஆறு வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் ஓகேச் அண்டு ஒரு வேக்கன்சி வந்து எக்ஸர்விஸ் மெனுக்கும் உண்டு ரிசர்வேஷன் உண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் டைப்பிங் ஸ்பீடு வந்து இங்கிலீஷ் வந்து முப்பத்தி ஐந்து வேர்ட் பர் மினிட் வந்து டைப் பண்ணுற மாதிரியான எபிளேட் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா அது ஹிந்தியாக இருந்தால் முப்பது வேர்ட் மினிட்டில் டைப் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும் அடுத்தது யூடிசி அதாவது அப்பர் டிவிஷன்கில் இருக்கிற பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இருபத்தேழு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டேட் அப்ளை பண்ணலாம் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறுரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய பேல் மேட்ரிக்ஸ் ஃபோரில் இருக்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஜாபு தான் வந்து யூடிசி ஜாபு ஏழு போஸ்ட் இருக்குது ஐந்து யூஆர் ஒரு ஓபிசி ஒரு எஸ்சி போஸ்ட் இருக்குது எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடு வந்து டைப்பிங் ஸ்பீடு முப்பத்தி ஐந்து வேர்ட் பர் மினிட் வந்து இங்கிலீஷ்லையும் அல்லது ஹிந்தியில் முப்பது வேர்ட் பர் மினிட்லேயும் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்தது வந்து லைப்ரரி கிளர்க்கு லைப்ரரி கிளர்க்கு போன பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் லெவல் டூவில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு அதாவது பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு யூஆர் போஸ்ட்டு மினிமம் பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் சரிங்களா லைப்ரரி சயின்ஸில் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க அப்படின்ன அவங்க எலிஜிபிள் சரிங்களா அடுத்தது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் சி போஸ்ட்டு பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் லெவலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூறுரூவாலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுபா வரைக்கும் இருக்கக்கூடிய சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான் வந்து இந்த போஸ்ட்டு ஒரு யூஆர் போஸ்ட்டு சரிங்களா பேச்சுலர் டிகிரி வந்து லைப்ரரி சயின்ஸ்லேயும் அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்லையோ முடிச்சிருக்காங்க அப்படின்ன மாரி தான் அவங்க எலிஜிபிள் ரெண்டு வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ன மட்டும்தான் அவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா டிசைரபிளை பொறுத்த வரைக்கும் கம் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்காங்க ஒரு வருடம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் அதற்கான இது வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான நாள் கூட வந்து அவங்க வந்து எலிஜிபிலிட்டி இருக்கணும் அதற்கான ப்ரூஃபும் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும் சரிங்களா கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் யுடிசிக்கு வந்து யூடிசி எல்டிசிக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தேழு ல லைப்ரரி கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு லைப்ரரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் கேண்டிடே அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக உண்டு எஸ்எஸ்டி கண்டிப்பிட்டுக்கு ஐந்து வருடமும் ஓபிசி கண்டிட்டுக்கு மூன்று வருடமும் பிடபிள்யூடி கண்டிட்டுக்கு பத்து வருடமும் பிடபிள்யூடி ஓபிசி கண்டிட்டுக்கு பதிமூணு வருடமும் பிடபிள்யூடி

அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரைபுக்கான எக்ஸ்ட்ரா டைம் காம்பன்சேஷன் டைம் வந்து இருபது நிமிஷம் வந்து பர் ஹவருக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா ரிசர்வேஷனாக இருக்கட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஆஸ் பர் அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உண்டு இது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து அந்த ஃபார்மெட்லாம் அனெக்ஷர்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் சரிங்களா ரே இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐஎன் டாட் ஆர்இஎஸ் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஐசிஎம்ஆர் என்ஐ என் ரெக்ரூட்மெண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும் அதில் வந்து நெசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம தான் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும் அந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து எதாக இருந்தாலும் சரி அந்த யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் அது வந்து மொபைல் மற்றும் இமெயில் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா அதை நீங்கள் நோட் டவுன் பண்ணி ரெகுலராக வந்து அந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வரணும் சரிங்களா ஓகே யூஸர் லாகினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்பி லாகின் போயிட்டு சைன்இன் லாகின்லாம் சைன்இன் கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஒன் பை ஒன் நீங்கள் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஃபீஸ் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வேறு எந்த மோடில் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம் சரிங்களா பே பண்ணிட்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு நிமிஷம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் இதில் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அஞ்சு பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் எட்டு வருடம் அல்லது இருக்குது அதற்கு மேலே அப்படின்ற மாதிரி தான் அஞ்சு மார்க் கொடுப்பாங்க ஆறுலேருந்து எட்டு எட்டு வருடம் அப்படின்ற மாதிரி தான் நாலு ம மதிப்பெண்ணும் நாலுலேருந்து ஆறு மதி ஆறு வருஷம் அப்படின்ற மாதிரி தான் மூன்று மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த போஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸும் வெயிட்டேஜும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் சர்டிஃபிகேட் டெஃபிகேஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹைபாட்டில் ஹைதராபாத்தில் தான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ்டு டெஸ்ட்டு நடக்கும் சரிங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட் எதிரூலமாக வேணாலும் பே பண்ணலாம் எக்ஸாம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அன்றிசோல்ட் வந்து மினிமம் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் எடுக்கணும் ஓபிசி கேண்டிடேட் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுக்கணும் எஸ்சிஎஸ்டியில் அதர் கேண்டிடேட் அப்படின்ன மாதிரி இருந்தால் நாற்பது பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக எடுத்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு எலிஜிபிள் யூடிசி எல்டிசிக்கு வந்து தொண்ணூறு நிமிஷம் அதாவது இங்கிலீஷ் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் குவாடிடேட்டிவ் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இருபது இருபது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை தவிர அதில் இருபத்தைந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா டோட்டலாக வந்து தொண்ணூறு மதிப்பெண் வந்து தொண்ணூறு நிமிஷத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முப்பத்தைந்து அதாவது டைப்பிங் ஸ்பீடு வந்து செக் பண்ணுறது பத்து நிமிஷம் உங்களுக்கு வந்து டாக்ட் ஏதாவது கண்டென்ட் கொடுத்து அதை நீங்கள் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி டைப் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா லைப்ரரி இருக்க பொறுத்த வரைக்கும் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பர் இருக்கும் அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் இது தான் உங்களுக்கு ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும் சரிங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களுக்கு இது பண்ண முடியும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து அட்மிஷன் கார்டு வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்போ வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ட டைமில் வந்து உங்களோட ஷெடியூலாக இருக்கட்டும் வெனியூவாக இருக்கட்டும் எந்த இடம் எந்த ஷிஃப்ட் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹாலுக்கு வந்து நீங்கள் புறப்பட்டு போகலாம் சரிங்களா அது போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு இந்த ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா ஓட்டர் ஐடியா இருக்கட்டும் ட்ரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும் பேன் கார்டு பாஸ்போர்ட்டு கார்டு ஸ்கூல்னா காலேஜில் இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட் இது மாதிரி ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போகணும் பிடபுள்யூ கேண்டிடேட் ஸ்க்ரைப் போடைய டீட்டெயில்ஸ் அதாவது கேண்டிடேட் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய டீட்டெயில் ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க சரிங்களா சர்டிவெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நெசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க செலெக்ஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய இதில் வந்து செலெக்ஷன் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அண்ட்ஸோடு கேண்டிடேட் ஐம்பது பர்சன்டேஜுக்கு கண்டிப்பாக வந்து ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் ஓபிசி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் எஸ்சிஎஸ்டி கேன்டிடேட் வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும் எடுத்துருந்தா தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து எலிஜிபிள் சரிங்களா ரிமைனிங் இருக்கிறதுலாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைனா வந்து பர்மனெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி